ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேஷன் செய்கிற ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு எஸ்பி சம்மந்தமான எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மை ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இப்படி இல்லைன்னா நீங்கள் பேங்கில் போய்ட்டு இன்டர்நெட் ஆக்டிவேஷன் செய்கிற ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பேங்கில் இந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்டர்நெட் ஆக்டிவேஷன் செய்கிற ஃபார்ம் இந்த மாதிரி தான் டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஸ்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டு த பிரான்ச் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் உங்களோட பிரான்ச் நேமை போட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் போட்டுட்டு கீழே கொஞ்சம் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இதில் நேம் ஆஃப் த கஸ்டமர். ஸோ உங்களுக்கு பேங்கில் நீங்கள் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை நீங்கள் கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் இதெல்லாம் எழுதிவிங்க. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேங்கில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, வேறு நம்பர் கொடுக்கணும்னா நீங்கள் இதில் ஈஸியாக கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் இதில் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாகிட்டு. ஸோ எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்பர்லாம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பேங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பரே நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் நீங்கள் நம்பர்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் கீழே கிளிக் பண்ணி வாங்க. இமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடியை கொடுக்கணும். ஸோ நீங்கள் மாற்றி எடுத்து இமெயில் ஐடி கொடுத்துட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் இந்த இமெயில் ஐடியாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க, கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு கீழே கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கிளிக் பண்ணுவாங்க கொஞ்சம். ஹை அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தமாரி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதில் எழுதணும். ஸோ அது எழுதணும்னா எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி அக்கௌண்ட் இருக்கா இல்லை சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மல்டி அக்கௌண்ட்னா ஃபஸ்ட்டு இருக்கா கட்டத்தில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் எழுதிவிங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க அக்கௌண்ட் கீழே ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் எழுதிவிங்க. ஸோ சில பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதில் எழுதிவிங்க. ஸோ அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்னா சிங்கிள் அக்கௌண்ட் போட்டுருங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பிரான்ச் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவை கிடையாது, அது பிரான்ச்லேயே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கிளிக் பண்ணி வாங்க. கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே கஸ்டமர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் பேங்கில் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பேங்கில் கொண்டு இதை நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிட்டை கொண்டு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஈஸியாக அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ சம்மந்தமான எந்த மாதிரி வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே இந்த ஃபார்மை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன்லேயே இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும்னா நான் அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் பேங்கில் கொண்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா, சந்தேகமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனி டைம் வேணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்குனா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.